இப்போ லியோனி பல்லு விளக்கிட்டு வந்து பேசு செருப்படி கேள்வி. மக்களே பாருங்க, இந்த லியோனிங்கிறவரு என்னமோ ஒரு இலக்கியம் படிச்சாலும் படிச்சாலுங்கிறது தமிழ் தகுந்தாப்புல இல்லை. யாரார எங்கெங்க கொண்டு போய் வைக்கணும்னு தெரியாம, ஏன்னா வந்து தானெல்லாம் சும்மா பட்டிமன்றத்துல பேசிக்கிட்டு இருந்தால தூக்கி இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ பதவி கொடுத்தா அப்புறமேல அது என்ன பண்ண, அந்த நாளையில இருந்து நம்ம இலக்கியத்துல என்ன பண்றாங்க, ராஜாக்களை பத்தி புகந்தோம்னா பொண்ணும் பொருள் அள்ளி கொடுத்தாங்க. அது உண்மையானது. அன்னைக்கு உண்மையான கவிஞர் இருந்தியா, நியாயமான கவிதைகளை எழுதினியா, நியாயமான பாடல்கள் எழுதினியா, அந்த பாட்டுலாம் பல அர்த்தங்கள் இருந்தது, நல்ல அர்த்தங்கள் இருந்தது, அதனால பொண்ணும் பொருள் அள்ளி கொடுத்தியா. இன்னைக்கு இருக்கிற இந்த லியோனி என்ன பாட்டு எழுதினியா, இடுப்பு தெரியுது, உன் தொட தெரியுது, என்ன அது தெரியுது, உன் கண்ணுக்குள்ள இது தெரியுதுன்னு தான் வச்சு எழுதுறானுங்க. இதுக்கெல்லாம் வந்து என்னப்பா இருக்குது, அதையும் ஒரு இதுல எடுத்து பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா, அங்க சாஸ்திர நூலுன்னு இருக்குது, அதாவது வந்து சாம்த்ரிகா என்கிற அங்க லட்சணம். நீ அதை பத்தி எழுதுனா கூட அதுக்கெல்லாம் வந்து கண் அப்படிங்கிறதுக்கு வந்து எந்த மாதிரி உவாமையில அதை கொண்டாருன, கண்ணதாசன் பாட்டை எடுத்துக்கோங்க, அவரும் தான் எழுதியிருக்கிறாரு. என்ன அவருக்கு மேல ஒரு பாடலாசிரியர் இன்னும் யாரு எந்த கொம்பனும் கிடையாது. என்ன அப்படியாப்பட்ட வாலி இருந்தாரு, எல்லாம் இருந்தாங்க, என்ன இருந்தால் கண்ணதாசன் பாடலுக்கு மேலே வர முடியல. அவர் எழுதுனது எல்லாம் நம்பர் ஒன்று. அந்த பாட்டுல கருத்து இருந்தது, பொருள் இருந்தது, அதுல நீ எப்படி எடுத்து பார்த்தினாலும் நல்லது இருந்தது. நீ எழுதுனதுல நீ பேசுறதுல என்னையா அர்த்தம் இருக்குது, என்னமோ ரெண்டு அவரு பொழைக்கின, என் குடும்பம் பொழைக்கின அப்படிங்கிறதுக்காக ரெண்டு இகி அகி அப்படி இப்படின்னு பேசிவிட்டு ஏதோ ரெண்டு எவனா கொடுத்தானா வாங்கிக்கிட்டு நீலாம் பேர் வாங்கிக்கிட்ட. நல்லா சிந்திச்சு பாருயா, யோ நீல சிந்திச்சு பாரு, நீல அடுத்தவனை சிந்திக்கிறதுக்கு பட்டிமன்றம் வைக்கிற, உனக்கு சிந்திக்க வைக்கிறதுக்கு முதல்ல இனிமேல் பட்டிமன்றம் வைக்கணும், கிளாஸ் எடுக்கணும்யா. இதையா காலா, ஏன்னா ஏதோ ரெண்டு இந்த காமெடி பீஸுங்க வேணா உக்காந்து கேட்டுட்டு அப்படியே போயிரு. இன்னைக்கு எவன் பட்டிமன்றத்துல பேசுறியா, பட்டிமன்றத்துல பேசுறதை வச்சு எவன் இன்னைக்கு சிந்திக்கிறியா, என்னென்னமோ என்னென்னமோ இந்த டிவிலாம் போடுறீங்க, நாங்களும் தான் பாக்குறோம். இல்ல என்னமோ அதுவும் வருது, என்னமோ அந்த எத்தனையா நடக்கிறப்பல அது ஒருதான் நடந்துகிட்டு இருக்குது. நீ எல்லாம் வந்து இன்னும் எவ்வளவோ திருந்துன, சும்மா இந்த எம்எல்ஏ பதவி வந்துருச்சேன்னு சொல்லி யாரை எங்க கொண்டு போய் மொட்டைத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடாத. என்ன ஆயிரம் தான் இருந்தாலும் புலி புலிதான், என்ன நரி நரிதான், என்ன நான் புளியை கண்டு நரி சூடு போட்டுதான், கடைசி அது என்னாச்சு புளுத்து செத்துதான். அந்த மாதிரிதான் இப்ப நிலைமைக்கு எல்லாம் வச்சு விட்டீங்க. ஏன்னா இனிமேலாவது கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு பேசுங்க. என்ன நம்மளை பத்தி பேசணும்னா நமக்கு கொஞ்சம் இந்த பட்டிமன்றத்தில் கொஞ்சம் பேர் இருக்குதுன்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு எல்லாம் நீ எல்லாம் பேசாத, உனக்கெல்லாம்